நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. நம்முடைய நாவுக்கர செடிகள் ஏற்கனவே நம்முன் ஞானசம்பந்த பிள்ளையை தரிசித்திருந்தாலும் அவர்கள் தலையாத்திரை சென்று திரும்பும் வழியிலே திரு வேளிமிழலையில் நாவுக்கர செடிகளும் ஞானசம்பந்த பிள்ளையும் பல நாட்கள் தங்கி இறைவனுக்கு பணி செய்தும் பாடியும் எழுந்தார்கள். அந்த சமயத்திலே அந்த பகுதி மக்கள் பஞ்சத்தால் வாடி வருந்துகின்றார்கள். இறைவனுடைய அருளாக படிக்காசு பெறுகிறார்கள். அதை கொண்டு அரும் பசிதீர்த்தல் பணியை செய்கிறார்கள். அங்கிருந்து இருவரும் சென்று திருமறைக்காட்டிலே திருக்கதவம் திறக்க ஞானசம்பந்த பிள்ளையும் கதவை மூட பதிகத்தை திருநாவுக்கர செடிகளும் பாடுகின்றார்கள். இதிலே ஒரு சிறு மாற்றம் என்னவெனில், கதவு திறக்க நாவுக்கர செடிகள் திருமறைக்காட்டிலே பாடுகின்றார், கதவம் அடைக்க ஞானசம்பந்த பிள்ளை பாடுகிறது. இருவரும் பாடி மகிழ்ந்து இறைவனை திருமறைநாதரை தரிசித்து மகிழ்ந்திருக்க அந்த நேரத்திலே மதுரையிலே சைவனை கண்டால் தீட்டு, சைவனை கண்டேன் என்றால் தீட்டு என்று மிக கொடூரமான அவல நிலையிலே மதுரையில் சமண மதம் ஆளுமை செய்கிறது. அரசன் கூன்பாண்டியன் சமண சமயத்தை தழுவி அங்கே சைவர்களுக்கு பெரும் இடையூறு செய்து வருகிறார். அவருடைய துணைவியார், கூன்பாண்டியனுடைய துணைவியார் பாண்டிமாதேவியார் ஞானசம்பந்தரை பற்றி கேள்விப்பட்டு அவரை அழைத்து வந்தால் இங்கே சைவம் தலைக்கும் என்று பேசுகிறார்கள். அப்பொழுது திருநாவுக்கரசடிகள் தடுத்து, குடந்தாய், நீ அங்கே சமணர்கள் சூதியில் வல்லவர்கள், இதுபோல எம் வாழ்க்கையில் நிகழ்ந்தது என்றெல்லாம் கூறுகின்றார். ஞானசம்பந்த பிள்ளையோ, நாம் நல்லவர் தீயவரேனாது இருக்கிற எல்லோருக்கும் நல்லவராக இருந்தால் இறைவன் நமக்கு நல்லதே செய்வார் என்ற பொருளிலே கோளறுபதிகம் பாடி அங்கே செல்கின்றார் மதுரை பாண்டிய நாட்டிற்கு. பாண்டிய நாட்டிற்கு வந்து நம்முடைய ஞானசம்பந்தடிகள் ஒரு திருமடத்திலே தங்கியிருக்கிறார். சமணர்கள் அந்த திருமடத்திற்கு தீ வைத்தார்கள். உடனே ஞானசம்பந்த பிள்ளை, இது மெதுவாக சென்று பாண்டியனை பற்றட்டும் என்றார். பையவே சென்று பாண்டியர்க்கு ஆகவே என்றார். உடனே அந்த வெம்மையான சூடு கூன்பாண்டியனை வெப்ப நோயாக பற்றுகிறது. உடனே சமணர்கள் இந்த பாலகனால்தான் தங்களுக்கு இந்த நோய் வந்தது என்று கூற, பிறகு மங்கையர்க்கரசியார் மற்றும் அவருடைய அமைச்சர் குலச்சிறையாரின் மூலமாக வெப்ப நோய் நீக்குவதற்காக பாண்டியனின் உடலை இரு கூறாக சமணர்கள் ஒரு புறமும் நம்முடைய ஞானசம்பந்தர் ஒரு புறமுமாக அதிகம் மந்திரம் செய்கிறார்கள். நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அங்கே மடப்பள்ளியில் மீனாசொக்கனாருடைய திருக்கோயிலில் மடப்பள்ளி சாம்பலை கொண்டு வந்து மந்திரமாவது நீரு என்ற பதிகம் பாடி வெப்ப நோயை மாற்றுகின்றார். அதை கண்டு பாண்டிய மன்னன் உரமகிழ்ந்தான். உடனே சமணர்கள், மன்னா இவன் ஏதோ மந்திரம் ஏவல் வைத்து ஏவல் எடுத்து விட்டான், எனவே இந்த சைவ பதர் செய்வது தவறு என்றார். உடனே அனல ஒரு பச்சை எழுத்து ஒரு ஓலையிலே நாம் நமது அருக மந்திரத்தை எழுதி போடுவோம், அவ்வாறே இந்த பிள்ளையும் செய்ய வேண்டும், அந்த நிலை மாறுமானால் இந்த பிள்ளையை எங்கள் விருப்பத்திற்கு தண்டிப்போம் என்று மன்னனிடம் கூறுகிறார்கள். அப்பொழுது ஞானசம்பந்த பிள்ளை
திருநள்ளாற்று பதிகத்தை எழுதி தீயிலிடுகிறார். அது பச்சை பசேல் என்று அழியாமல் இருக்கிறது. சமணருடைய ஏடு கருகி போனது. உடனே இவர்கள் ஞானசம்பந்தர் மூன்று முறை உயிரை பணயம் வைக்கிறார். இங்கே அன்று பாண்டிய மன்னனின் நோய் குணமாகவில்லை எனில் ஞானசம்பந்த பிள்ளையை சமணர்கள் கொண்டிருப்பார்கள். திருநள்ளாற்று பதிகம் பாடி அது தீயிலே எரிந்திருந்தால் கண்டிப்பாக கொண்டிருப்பார்கள். அடுத்ததாக இந்த சிறுவனை எப்படி கொள்வது என்று நினைத்தார்கள். அப்பொழுது மன்னனிடம், மன்னா, இவன் எங்களோடு புனல்வாதம் செய்ய வேண்டும். நாம் அது மந்திரத்தை எழுதி வைகை ஆற்றிலே இடுவோம். இவனும் அதை எழுதி போடட்டும். எந்த ஏடு கரை எதிராக நீந்தி கரை சேர்கிறதோ அந்த சமயமே உயர்ந்தது என்று கூறுகிறார்கள். அன்று நீரை எதிர்த்து அந்த சுவடி கரை ஏறாமல் இருந்திருந்தால் ஞானசம்பந்த பெருமானை கழுவில் ஏற்றி கொண்டிருப்பார்கள் இந்த சமணர்கள். அப்படி சைவம் காத்த ஞானசம்பந்த பிள்ளையின் பெயரிலே திருமடம் வைத்து கொண்டும், நான் மதுரை ஆதீனத்தை குறிப்பிடவில்லை, இன்று பல பேர் அந்த பெயரிலே மடம் தொடங்கி கொண்டு ஞானசம்பந்தரின் பெயரை கெடுக்கும் வண்ணமாக அவருடைய வரலாற்றை கூறக்கூட பொருள் பெற்று கொண்டு பேசுகிறார் என்றால், இது போன்ற சைவ துரோகிகள் ஞானசம்பந்தனின் வரலாற்றை பேச எவன் கை நீட்டி கூலி வாங்குகிறானோ, ஞானசம்பந்தர் தேவாரத்தை பாடுவதற்கு எவன் கை நீட்டி பொருள் வாங்குகிறானோ, அவனை விட புறச்சமயத்தார் உயர்ந்தவர்கள். ஏனெனில் இவர்கள் புறச்சமயத்தார் நம்முடைய குருநாதரை விற்பது கிடையாது. இயேசுவை விற்பவன் அவன் கண்டிப்பாக உண்மையான கிறித்தவனாக இருக்க மாட்டான். அதேபோல இஸ்லாத்தின் கொள்கைகளை பின்பற்றாதவன் இஸ்லாமியனாக இருக்க முடியாது என்பது அவர்களுடைய மத வழக்கம். இங்கே ஞானசம்பந்தருடைய வரலாற்றை பேசக்கூட ஒரு 5000 முதல் 50000 வரை வாங்கக்கூடிய சைவ துரோகிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள் திருவேடம் தாங்கி கொண்டு. இப்போ சொற்பொழிவாளர் கதை சொல்வது வேறு செய்தி, ஆனால் ஞானசம்பந்தருடைய தேவாரத்தை பாட ஒருவன் கூலி பெறுகிறான் என்றால் அது மிக பெரும் கூலி. பசிக்கு கூலி ஏதோ சோறு வாங்கிட்டு போனோம். ஒரு ஒரு கச்சேரிக்கு ஞானசம்பந்த தேவாரத்தை பாட 50000 வாங்கக்கூடிய சைவ துரோகிகள் நிறைய ஓதுவார் உருவத்தில் இருக்கின்றார்கள். அதே போல சிவனடியார்கள் என்ற போர்வையை போர்த்தி கொண்டு, திருநீரு ருத்ராட்சம் கட்டி கொண்டு, ஞானசம்பந்த பெருமானின் வரலாற்றை உயிரை பணயம் வைத்த அந்த கழுவேறிய வரலாற்றை கூட உணர்வின்றி சுவைபட பேசும் புள்ளர்கள் இன்று சைவத்தில் பெருகி போனார்கள். ஆனால் அன்று மதுரை ஆளவாய் சொக்கரின் அருளினால் நம் ஞானசம்பந்த பிள்ளை, சரி நான் கழுவேற தயாராக இருக்கிறேன், வாருங்கள், ஏட்டை எழுத்து எடுங்கள், வைகளில் வீசுவோம் என்று கூறினார். சமணர்களும் எரிந்தார்கள். வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் ஊழ் என்ற பதிகத்தை எழுதி வைகையிலே வீசி எறிகிறார் ஞானசம்பந்தர் பெருமானை வணங்கி. நீரிடை நான்காய் நிகழ்ந்த நம் பெருமான் அந்த ஏட்டை எதிர்த்து கரையேறச் செய்து திரு ஏடகம் என்ற இடத்திலே கரையேறச் செய்கின்றார். இதெல்லாம் வரலாறு. இந்த வரலாற்றை உணர்வினால் சொல்லி இருந்தால் சைவம் மிகப்பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கும். ஆனால் எல்லாம் கூலிக்கு பேசும் கயவர்கள் தானே இங்கே பெருத்து போயிருக்கிறார்கள். வயிறு எறுகிறது. ஞானசம் தன் உயிரை பணயம் வைத்து நம் சைவத்தையும் திருநீரையும் காப்பாற்றிய நாவுக்கரசடிகள் வரலாற்றையும் ஞானசம்பந்தருடைய வரலாற்றையும் பேசுவதற்கு பணம், அவருடைய பதிகங்களை பாடுவதற்கு பணம், அதை கற்றுக் கொடுப்பதற்கு கூலி. எங்கே சைவம் போய்கொண்டிருக்கிறது? இந்த வரலாற்றை சைவனாக நாம் அணியும் திருநீர் ஞானசம்பந்தரால் வந்தது, நாம் பாடும் திருமுறைகள் ஞானசம்பந்த, அந்த திருமுறை பாடி விற்று அந்த தீட்டு என்ற வார்த்தை திருமுறையிலே எங்கேயும் கிடையாது. தீட்டு கழிக்கிறேன் பேர் வழி கருமாதி செய்கிறேன் என்றும் ஞானசம்பந்தர் கும்பாபிஷேக பதிகம் என்று எதையும் பாடவில்லை. எவ்வாறு ஆரியர்கள் என்று நம்பப்பட்டு வரும் இந்த சடங்கையும் சம்பிரதாயம் கொண்ட சிவாச்சாரியார் அல்லாத குருக்களும் மற்ற பிராமணர்களும் ஆதிசங்கருடைய சுலோகங்களை வேதம் எனக் காட்டி புறச்சடங்குகளிலே பொருளீட்டுகிறார்களோ, அவர்களுக்கு போட்டியாக ஞானசம்பந்த பெருமானின் திருமுறைகளை பாடி அதனால் லட்சக்கணக்கில் அன்பினால் செய்யும் வளர்த்தவர் உயிரை
பனையமைத்து சைவம் வளர்த்த ஞானசம்பந்தர் இன்று சிவனடியார்கள் தமிழ் என்றெல்லாம் கூறிக்கொண்டு நல்ல விலைக்கு கூடிக்கு போய் தேங்காய் நார் உரித்து அதில் வந்த காசில் ஒரு ஞானசம்பந்தர் சிலை ஒரு அம்மையார் செய்து தருகிறார். அதற்கு கும்பாபிஷேகம் செய்வதற்கு 70,000 ரூபாய் கேட்ட புள்ளர்கள் எல்லாம் சைவர்கள் என்று கூறித்தருகிறார்கள். என்ன இனி வருங்காலங்களில் ஆவது இதுபோல சைவ வியாபாரிகளை பெரிதுபடுத்தாதீர்கள். நீங்கள் அன்பினால் கூப்பிட்டால் ஞானசம்பந்தன் பதிகம் உங்களுக்கு அங்கே இறைவனை எழுந்தருளச் செய்யும். நீங்கள் பாடினால் வரமாட்டாரா என்ன? ஆக ஏனெனில் அங்கே 13,000 8,000 சமணர்கள் நினச்சி பாருங்க, கரை அறவில்லைன்னா 8,000 பேர் சேர்ந்து ஞானசம்பந்தரை துண்டு துண்டாக கழுவேற்றி அம்மா எவ்வளோ நினச்சி பாருங்கள். சொல்லவே நான் பதறுகிறது. உங்கள் வீட்டு குழந்தை அப்படி உயிரை பணயம் வைக்குமா? நீங்கள் பணயம் வைப்பீர்களா? நான் பணயம் வைப்பேனா? சைவத்திற்காக அவ்வளவு அரும்பாடுபட்டு சைவத்தை அந்த வாழ்காந்தனர் பதிகம் கரை ஏறிந்த உடனே சமணர்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு 8,000 சமணர்கள் கழுவேறினார்கள். அந்த இடம் இன்றும் கழுவேறிய மங்களம் என்று சமணர்களால் போற்றப்படுகிறது பாண்டிய நாட்டில். ஆக என் அன்பின் உறவுகளே, சைவம் சிறு குழந்தை ஒருவரும் வயதான ஒரு பக்குவப்பட்ட ஒரு அன்பரும் தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றினார்கள். அப்படி பணயம் வைத்தவர்கள் வரலாற்றை பேசுவதற்கும் அந்த திருமுறைகளை கற்றுத்தருவதற்கும் சைவன் என்றும் சிவனடியார் என்றும் மற்றும் எதுவேதோ ஓதுவார் என்றும் சொல்லிக்கொண்டு அதனால் குறைந்த கூலி கொடுத்தால் வர மறுக்கும் கயவர்களை எல்லாம் என்னென்று சொல்வது சிவருமானின் பேரல். ஆக என் அன்பின் உறவுகளே, தாங்கவில்லை. என் ஞானசம்பந்தன் என் பிள்ளையாக இருந்திருந்தால் ஐயையோ என் பிள்ளை கழுவேறி காப்பாற்றின இந்த பதிகம், என் சைவத்தை காப்பாற்றிய பதிகம், இதை பாடியவர், இவருடைய பாடலுக்கு நாம் கூலி பெறக்கூடாது, இதை சொல்லி மக்களை கும்பாபிஷேகம் அது இது என்று ஏமாற்றக்கூடாது என்ற உணர்வு வேண்டும் அல்லவா? எல்லாவற்றுக்கும் பதிகம் பாடினார் ஞானசம்பந்த பிள்ளை. அவர் தேவைப்பட்டிருந்தால் கும்பாபிஷேக பதிகம் கண்டிப்பாக பாடியிருப்பார், கருமாதி பதிகம் பாடியிருப்பார், கல்யாண பதிகம் பாடியிருப்பார். அதே போல் இங்கே நடக்கிறது, ஒரு நடராஜர் சிலையை கொண்டு வந்து அவருக்கு அபிஷேகம் செய்து பூப்படைந்த பெண்ணை புனிதவதியாக்கும் சடங்குகள் எல்லாம் திருமுறையை வைத்து செய்கிறார்கள். என்ன கொடுமை! அரங் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் தெரியவில்லை. மான் வைத்திருக்கிறார், மழு வைத்திருக்கிறார், மெய்யடியார்களுக்கு மழுவை காட்டுகிறார், பொய்யடியார்களுக்கு மானை காட்டுகிறார். கோபம் நம்பெருமான் மேல்தான் வருகிறது, அது இருக்கட்டும். ஏனெனில் ஆற்றாமை இந்த பதிவுகள் யாரையும் தாக்கும் நோக்கம் அல்ல. உணர்வு என்ன? உணர்வு இருப்பவர்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், அவ்வளவுதான். அதன் பிறகு பாண்டிய நாட்டிலே கூன் பாண்டியன் நின்ற சீர் நெடுமாறன் என்று மக்கள் போற்றும் விதமுடைய கூன் நீங்கியது. அவன் சைவன் ஆனான். பாண்டி நாட்டில் சிவசமயத்தை பரவச் செய்து அங்கிருந்து சோழ நாட்டிற்கு எழுந்தருள்கிறார் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை. அங்கே திருக்கொல்லம்பூதியரில் வெள்ளத்திலே ஓடம் விட்டு அருள்கின்றார். அதற்கடுத்து போதிமங்கை என்ற இடத்தில் அவர் வரும் பொழுது புத்தர்கள் இவரை பார்த்து பொறாமையினால் பொங்கினார்கள். சம்பந்தருடைய தாய்மாமன் சம்பந்த சரணாலயர், அவர் திருப்பதியங்களை எழுதும் பணிகளை புரிபவர். அவர் ஞானசம்பந்த பிள்ளையோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது அங்கே புத்தநந்தி என்ற ஒருவன் இந்த சம்பந்த சரணாலயருடைய தலையிலே இடி விழகட்டும் என்று பேச அவனுக்கே ஆகுக என்று சம்பந்த சரணாலயர் சொன்ன உடனே புத்தநந்தி தலையிலே இடி விழுந்தது. அவன் மாண்டான். சாரிபுத்தன் முதலியவர்கள் ஒன்று கூடி அங்கே வாதமிட்டு அவர்களும் சைவர்களானார்கள். இன்று எத்தனையோ பேர் குரு என்றும் ஞான பேராசிரியன் என்றும் அப்படியே அருட்குருநாதர் என்றும் தெரிகிறார்கள். எத்தனை பேர் புறச்சமயத்தாரிடம் போய் அவரிடம் வாதிட்டு சைவத்தை நிலைநாட்டுகின்றார்கள். குரு என்ற வார்த்தை ஞானசம்பந்த பிள்ளைக்கும் நாவுக்கரசடிகளுக்கும் சமயாச்சாரியார் என்பது அவர்களுக்குரிய பெயர். இங்கே விற்று வாழ்பவர்கள் எல்லாம் அருக்குருநாதர், ஞானகுருநாதர், ஞான பேராசிரியர், திருவாசக சித்தர்,
வாழும் என்னையாது இந்த சைவம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? சாரிபுத்தன் முதலியவர்கள் ஒன்று கூடி வாதிட்டு தோற்று போகிறார்கள். அவர்களும் சைவராகிறார்கள். அங்கிருந்து திருப்பூந்துரைக்கு வருகிறார் ஞானசம்பந்த பிள்ளை. அப்பர் பெருமான் திருக்கூட்டத்தில் மெல்ல போய் சம்பந்தருடைய பல்லக்கை சுமக்கிறார். உடனே ஞானசம்பந்த பிள்ளை, இங்கே அப்பரடிகள் பணி செய்வதாக கேள்வியுற்றோம், அவர் எங்கே இருக்கின்றார் என்று கேட்கிறது ஞான குழந்தை. அப்பொழுது நாவுக்கரசடிகள், குழந்தாய், நும் திருவடி தாங்கும் பெரும்பேறு பெற்று இங்குற்றே இந்த பல்லக்கை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று மகிழ்வோடு கூறினார் அப்பரடிகள். ஞானசம்பந்த பிள்ளை பல்லக்கினதும் இறங்கி அவரை வணங்கி மதுரையில் நிகழ்ந்த செய்திகளை கூறுகிறார். பிறகு இருவரும் பல தலங்களை வணங்கி கொண்டு சீர்காழி அடைகிறார்கள். மீண்டும் யாத்திரை கொண்டு திருவோத்தூர் சென்று அங்கே ஆண்பனை மட்டும் இருந்தது, பெண்பனை கிடையாது. அப்பகுதி மக்களின் வாழ்வியலுக்காக ஆண்பனையை பெண்பனையாக்கி அற்புதம் பல செய்வித்து அங்கிருந்து காஞ்சிபுரம் உடைய தலங்களை தரிசித்து கொண்டு திருவொற்றியூரை அடைகிறார். அங்கே ஞானசம்பந்தரை பற்றி கேள்விப்பட்ட சிவனேயர் என்பவர் தன்னுடைய மகளை ஞானசம்பந்தனுக்கு திருமணம் செய்து வைப்பதற்காக வளர்த்து வந்தார். அந்த குழந்தை இடையில் இறந்துவிடவும் அந்த பெண்ணிற்கு பூம்பாவை என்று பெயர். அவருடைய எலும்புகளை ஒரு குடத்தில் இட்டு வருத்தப்பட்டு கொண்டு அமர்ந்திருக்கிறார். சம்பந்தர் வந்தவுடனே அவர் அங்கே வரும் வழியில் பந்தலிட்டு அழைத்து சென்று அந்த குடத்தை ஞானசம்பந்தரிடம் முன்வைத்து, தேவரீர், இது உமக்காக நான் வளர்த்த பின் இது உங்களுடைய உடமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கின்றார். இதை கேட்டு அன்பிற்கு உருகிய ஞானசம்பந்த பிள்ளை, மண்ணிற் பிறந்தார் பெரும் பயன் மதிசூடும் அன்னலார் அழியாதமை அமுது செய்வித்தல் கண்ணினால் நல் விழா பொழிவுகண்டு ஆறுதல் உன்னை உண்மையாம் எனில் உலகர் முன் வருக என்றார். அவ்வளவுதான், அந்த குடத்திலிருந்து குடம் இரண்டுபட்டது. அதில் அந்த பூம்பாவை உயிர் பெற்று எழுகிறார். உயிர் பெற்று எழுந்தவுடனே அந்த சிவனேயர், ஐயா, தாங்கள் இவளை மணந்து கொள்ள வேண்டும் என்று கூறுகின்றார். என்ன, ஞானசம்பந்தர் அவரை பார்த்து, ஐயா, தாங்கள் கோபித்து கொள்ளக்கூடாது, இவள் உங்கள் மகவல்ல, அடியேனுடைய மகள். ஏனெனில் அடியேன் உயிர் அடியேன் மூலம் இவளுக்கு உயிர் கிடைத்தது. ஆகவே மகளை மணந்து கொள்ளும் அநாகரீகம் தவறானது என்று கூறி, மகளை மணந்து கொள்வது அநாகரீகம், இவள் பணி செய்து வாழட்டும் என்று கூறுகிறார். என்ன இது, நான் பெற்ற பெண், நான் இறைவனும் வேண்டி பெற்ற பெண் என்றெல்லாம் அவரை சமாதானப்படுத்துகின்றார். இங்கே நாம் கவனிக்கக்கூடிய ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு மாயையில் இருக்கின்ற ஒரு ஆன்மா ஒரு ஆசானின் மூலம் ஒரு மந்திர உபதேசம் பெற்று சைவத்தை அடைதல் மறுபிறவி. ஒரே கூட்டில் இரண்டாவது பிறவி அது. அந்த குரு ஈன்றாளுமாய் எந்தையுமாய் அப்படியெல்லாம் இருக்கணும். தந்தை தாயாவானும் சார்கதீங்கானும் ஆவானும் அந்தமிலா நமக்கு இன்பமாகுவானும் கோணாகுவானும் அருட்கடவுளாகவும் இருக்கின்றார் குரு. இங்கே தான் தீட்சை செய்து தன் கையால் திருநீர் அணிவித்த பெண்ணை, பெண்களை கையாளும் கயவர்கள் மிகுத்து போயிருக்கிறார்கள். இந்த வேதனை இதையெல்லாம் சொல்லியே ஆக வேண்டும். எவ்வளவு அரும்பாடுபட்டு காப்பாற்றப்பட்ட சைவம், ஞானசம்பந்தர் வரலாறு பேசும் ஒருவர் இதை செய்து கொண்டிருக்கிறார் என் பொழுது எவ்வளவு கடுப்பான கோபம் வருகிறது. என் அன்பின் உறவுகளே, போலிகளிடம் ஏமாறாதீர்கள். ஏனெனில் இவர்கள் யாரும் ஞானசம்பந்தர்கள் கிடையாது. எந்த குருநாதனும் புறச்சமயத்தாரிடம் வாதிட்டு சைவத்தை நிலைநாட்டியது கிடையாது. எல்லோரும் சைவத்தை விற்று வாழ்வதே வாழ்க்கை நோக்கமாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அதன் பிறகு நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை பல்வேறு தலங்களை சேவித்து கொண்டு சீர்காழி அடைகிறார். அங்கே அவருக்கு வயது 16 ஆகிறது. அவருடைய அந்த காலத்தில் எல்லாம் இன்றும் கூட தீட்சையர்கள் 16 வயதில் திருமணம் செய்தால்தான் கோயில் பூஜையை செய்ய அனுமதிப்பார்கள். அவ்வழியிலே
நம்முடைய சிவபாத இருதயர் நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளைக்கு திருமணம் பேசி முடிக்கின்றார்கள். திருமண பெருநல்லூர் என்ற இடத்திலிருந்து நம்பியாண்டார் நம்பியின் புதல்வியை திருமணம் செய்ய ஏற்பாடு நடந்தது. பெரும் கூட்டம் கூடியது. திருமணம் நிகழ்ந்தது. அப்பொழுது நம்முடைய ஞானசம்பந்த பிள்ளை அங்கு தோன்றிய சிவசோதியிலே காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி என்ற பதிகத்தை பாடிக்கொண்டு இருக்கும் பொழுது பெரிய சிவசோதி தோன்றுகிறது. அதில் எல்லோரையும் புகுமாறு செய்து தாமும் தம் மனைவியார் கரம் பற்றி சோதியில் கலந்து சிவசாயுச்சம் பெற்றார். என் அன்பின் உறவுகளே, என்னுடைய பதிவுகள் அல்ல இந்த வார்த்தைகள் எல்லாம். இறைவன் இன்றைய காலகட்டத்திலே இப்படியெல்லாம் உயிரை பணயம் வைத்து தங்கள் வாழ்க்கையையே இறைவனுக்காக, சைவத்திற்காக, தமிழுக்காக தந்த அருளாளர்களின் பெயரை சொல்லிக்கொண்டு அவர்களுடைய பெயரை விற்று, அவருடைய திருமுறைகளை விற்று மக்களை மடையர்களாக்கி திருவேடம் தாங்கியவர்கள் எல்லாம் இவர்களை வணங்கச் செய்து இத்தனை அநியாயம் நடக்கிறது. இதெல்லாம் ஆற்றாமையால் எம்பெருமான், என் தந்தை மேட்டூர் மீனா சொக்கநாத பெருமான் இந்த பதிவிலே சில கடும் வார்த்தைகளை சொல்ல ஆணையிட்டார் போலும். ஏனெனில் அடியேன் செய்யும் எந்த பதிவும் நாம் எழுதி வைத்து பேசுவது கிடையாது. என்னுடைய ஆசான்கள் எனக்கு உபதேசம் செய்ததை, அவர்கள் ஊட்டிய உணர்வையே இங்கே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். மெய்யடியார்கள் சிலர் இதற்காக என்னிடம் இது தேவையாங்கையா என்று கேட்டாலும் கூட காலத்தின் கட்டாயம் என்பதை உணர்ந்து கொண்டு பிழையிருப்பின் அடியேனை மன்னிக்குமாறு கூறி மீண்டும் பிழையிருப்பின் அதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த பதிவிலே சந்திக்கும் வரை மீண்டும் விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய சொக்கர் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க.